நம்ம சேனலில் தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தற்போது வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதாரத்துறை அமைப்பு உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இந்த கொரோனா தொற்று மீண்டும் ரொம்ப வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்கள் அனைவரும் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இந்த கொரோனா தொற்றுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க மீண்டும் இந்த கொரோனா தொற்று குறைய இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு தற்போது உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்லியிருக்காங்க. இல்லை, அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் நேற்றிலேருந்து இரவு நேர ஊரடங்கு எல்லாமே அமல்படுத்தினாங்க. 10:00 அதிகாலை 4 மணி வரைக்கும் ஊரடங்கு அமல்படுத்தினாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த இரவு நேர ஊரடங்கின் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வணிக சங்கங்கள் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு தரல அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இரவு நேர ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா அனைத்து கடைகளும் மூடப்படணும் அப்படின்னு தற்போது வணிக சங்கம் எல்லாமே தற்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் வரும் நாட்களில் இரவு நேர ஊரடங்கு ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேர ஊரடங்கின் போது பார்த்தீங்கன்னா பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் எதுவுமே ஓடாது அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இல்லை, அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உரையாற்றினார். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 1 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கொரோனா தடுப்பூசி போட்டால் மட்டுமே இந்தியாவில் கொரோனா தாக்கத்தை கம்மியாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முழு ஊரடங்கு போடப்படாது, அப்படி கை மீறி இந்த கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரித்தால் மட்டுமே தான் முழு ஊரடங்கு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவரும் முழு ஊரடங்கு போடாத அளவுக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு நேற்று பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.